அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை வருமுன் காப்போம். இந்த கவிதை பேழை தான் நம்ம பார்க்க போகிறோம். வருமுன் காப்போம். வருமுன் அப்படிங்கிறது என்ன? வருமுன் நோய், வருமுன் நோய், வருமுன் நம்மை காத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கவிதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாப்பது எப்படி, நோய் வராமல் காப்பது எப்படி, உடல் நலன் அதை பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகனார் அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கார். கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் இயற்றிய பாடல் இது. முதல்ல அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நூல்வெளி பார்க்கலாம். கவிமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேசிக விநாயகனார், தேசிக விநாயகனார் அவர் கவிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குமரி மாவட்டம் தேரூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியராக வேலை பார்த்துருக்கார். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, இது மாதிரி பல கவிதை நூல்கள் எழுதியிருக்கார். உமர் கையாம் பாடல்கள் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு நூல், இதையும் அவர் படிச்சிருக்கார். மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் இயற்றிய கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு பாடல் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நோய் இல்லாத வாழ்க்கை தான் குறைவில்லாத செல்வம். நம்மக்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நோய் இல்லாத வாழ்க்கை அதுதான் எந்த குறைவும் இல்லாத செல்வம் அப்படிங்கிறது அந்த பழமொழி. நோய் வந்ததுக்கப்புறம் அதை குணப்படுத்துறதுக்காக ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரைன்னு அலையிறவங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்படி நோய் வந்ததுக்கப்புறமா அதை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறத விட வரதுக்கு முன்னாலேயே நம்மளை பாதுகாத்துக்கணும், நோய் வராமல் பாதுகாத்துக்கணும். அதுதான் அறிவுடைமை, அதுதான் அறிவுடையவங்களுக்கு அழகு. அறிவுள்ளவங்க, அறிவுடைமையோடு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? நோய் வந்ததுக்கப்புறம் அதை தீர்க்க முயற்சி செய்கிறத விட நோய் வரக்கு முன்னாலேயே எப்படியெல்லாம் இருந்தால் நோய் வராது அப்படின்னு அதை கடைபிடித்து நோய் வராமல் காப்பாங்க. நல்ல உணவு, அதாவது நோய் வராமல் நம்மை பாதுகாக்கணும்னா என்னென்னலாம் வேணும் உடல் நலத்துக்கு, நம்முடைய உடல் ஆரோக்கியமாக நலமாக இருக்கணும்னா நல்ல உணவு. நல்ல உணவுங்கிறது விதவிதமான உணவு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, நல்ல சத்துள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு. அப்புறம் உடல் தூய்மை. தூய்மைனா என்ன? சுத்தம். உடல் தூய்மை, உடல் சுத்தமாக இருக்கிறது. உடற்பயிற்சி, தினமும் உடற்பயிற்சி செய்கிறது, இது எல்லாம் நல்ல உடல் நலத்துக்கு அடிப்படையானது. இதை விளக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். அதாவது உடல் நல்லா ஆரோக்கியமாக யார் இருக்காங்களோ அவங்க தான் உலகத்திலேயே இன்பம் உடையவங்க. இன்பம்னா என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம். உலகிலேயே மகிழ்ச்சியானவங்க யார் அப்படின்னு கேட்டால் உடல் நல்லா உறுதியோடு இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, உடல் நலனோடு இருக்கிறவங்க, அவங்க தான் ரொம்ப இன்பமானவங்க. இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இடம், நம்ம இருக்கக்கூடிய இடம் அது எதுவானாலும் இருக்கலாம், பெரிய அரண்மனை மாதிரி வீடாக இருக்கலாம், மாளிகையாக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி, நோயாளியாக இருக்கிறவங்களுக்கு அது இனிமையான வாழ்க்கையை கொடுக்காது. அதே மாதிரி பொருள், நிறைய பணம், காசு, தங்கம், வைரம்னு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதுவும் நோயாளிக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஒருத்தங்களுக்கு நோய் வந்துடுச்சு, அவங்க நோயாளியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இனிய வாழ்வு இதெல்லாம் கொடுக்காது. இடமும் கொடுக்காது, பொருளும் கொடுக்காது. அவங்க இருக்கக்கூடிய இடமாகட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு இனிய வாழ்க்கையை கொடுக்காது. ஏன்னா அவங்க நோயாளி, நோயில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த இடமோ பொருளோ அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயில் பெறுவாயே. நித்தம் நித்தம், நித்தம்னா தினமும், அனுதினமும் அப்படின்னு அர்த்தம். பேணுதல் அப்படின்னா அனுதினமும் அதைய காப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது சுத்தமாக இருக்கிற இடம் எல்லாம் சுகம் இருக்கும். எங்கெல்லாம் சுத்தமாக இருக்கோ, தூய்மையாக இருக்கோ, தூய்மை பராமரிக்கக்கூடிய இடத்துல சுகம் இருக்குது. சுகம்னா என்ன அர்த்தம்னா ஆரோக்கியம். ஒரு இடத்த நம்ம தூய்மையாக வச்சுருக்கோன்னா அந்த இடத்துல நோய் பரவுவதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது, அதனால் அங்கே இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நித்தம் நித்தம் பேணுவையேல்,
தினமும் இதை பேணணும். எதைய? சுத்தத்தை. சுத்தத்தை நம்ம தினமும் கடைப்பிடிக்கணும். சுத்தமாக, அதாவது சுத்தம்ங்கிறது நம்முடைய உடல் சுத்தம், தன் சுத்தம், நம்மளோட உடல் சுத்தத்தை மட்டும் இல்லை, நம்மை சுற்றிலும் நம்ம இருக்கக்கூடிய இடம், வீடு, நம்மை சுற்றுப்புறம் எல்லாத்தையுமே சுத்தமாக நம்ம பேணி கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நீண்ட ஆயுள் பெறுவாயே. நீண்ட ஆயுள், நிறையா வருஷம் நம்ம வாழ முடியும். எப்படி நிறையா வருஷம் வாழ முடியும்? நம்ம ரொம்ப தூய்மையாக இருக்கோம், சுத்தத்தை கடைப்பிடிக்கிறோன்னா நமக்கு நோய் எதுவும் வராது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலை நோடி போவானே. காலை மாலை உலாவினிதம், அதாவது டெய்லி காலையிலையும் மாலை வேலையிலையும் வாக்கிங்கெல்லாம் போவாங்க இல்லையா, அப்படியே வாக்கிங் போய் நடந்துட்டு வருவாங்க, உலாவிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வர்றவங்க நல்ல சுத்தமான காற்று வாங்கிட்டு வருவாங்க. வாக்கிங் போகும்போது, நடைப்பயிற்சி செய்யும்போது நல்ல தூய்மையான காற்றோட்டம் அவங்களுக்கு கிடைக்கும், காற்று கிடைக்கும். அப்படி காற்று ரூம்குள்ளேயே அடைபட்டு கிடைக்காம வெளியில் போகும்போது மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய காற்றுலாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி காற்று வாங்கிட்டு வர்றவங்களோட காலை தொட்டு கும்பிட்டு காலை நொடி போவானா. காலன்னா யாருன்னா யமன். யமன்னு யார் சொல்லுவோம்? நம்ம உயிரை பறிக்க வரக்கூடியவனை தான் யமன், காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலன் வந்தால் கூட, யமன் வந்தால் கூட, அவன் வந்து இது மாதிரி காலையிலையும் மாலை வேளையிலும் அப்படியே ஒரு நடைப்பயிற்சி போயிட்டு காற்று நல்ல சுத்தமான காற்றை சுவாசிட்டு இருக்கிறவங்களை பார்த்தா காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போவானா. ஏன்னா இவங்க பக்கத்தில் நம்ம போகவே முடியாது, இவங்க உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க, நல்ல சுத்தமான காற்றை சுவாசிட்டு இருக்காங்க, இவங்களோட உயிரை பறிக்க முடியாது அப்படின்னு அவன் ஓடியே போவானா. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. கூழையே நீ குடித்தாலும், கூழைன்னா என்ன? கூழ். இப்போ ராகியில் கேழ்வரகு கூழ் நல்லா சொல்கிறோம் இல்லையா, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ். இது மாதிரி நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் கிடையாது, விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை, கூழ் தான் குடிக்கிறோம் அப்படின்னா கூட என்ன பண்ணிட்டு குடிக்கணும்? அதைய குளித்ததுக்கப்புறமா குடிக்கணும். நம்ம நல்லா சுத்தமாக, நம்ம உடல் சுத்தம் ஃபஸ்ட்டு, நம்ம நல்லா குளித்ததுக்கப்புறம் அதை குடிக்கணும். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. நம்ம ஏழையாக இருந்தாலும் சரி, குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, இரவில் நம்ம என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும். உறங்கப்பா அப்படின்னா உறக்கங்கிறது தூக்கம், நல்லா தூங்கணும். நல்ல தூக்கமும் கூட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நல்ல சத்துள்ள உணவு, தூய்மை, சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், தன் சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், அப்புறம் தினமும் உடற்பயிற்சி செய்கிறது, அப்புறம் நல்ல தூக்கம், ஓய்வு, இது எல்லாமே தான் நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்கும். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். திட்டுமுட்டு அப்படின்னா தடுமாற்றம். அதாவது மட்டுக்குணவை உண்ணாமல்னா அளவோடு சாப்பிடணும். நம்ம எதை சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்னாகும்? அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா. அளவுக்கு அதிகமாக, இப்போ நமக்கு பிடித்த சாப்பாடை ரொம்ப ரொம்ப பிடித்த உணவாக இருக்கலாம், நம்ம வயிறு முட்டை சாப்பிட்றோம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அது என்னாகும்? நம்மளே தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கிடும். நம்ம பாயில் விழுந்துடுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் பாயில் விழுந்துடுவாய், அதாவது அதனாலேயே நம்மளுக்கு செரிமானம் சரியாகாது, ஜீரணமாகாது. அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது மட்டுக்குணவை உண்ணாமல், அளவோடு சாப்பிடாமல் வாரி வாரி தின்பாயில், அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது திட்டுமுட்டு பட்டிடுவாய், அதாவது தடுமாறிடுவோம், தடுமாறு ஜீரணமாகாது, அந்த உணவு செரிக்காது, ஜீரணமாகாது, அதனால் நம்ம நோய் வந்து நம்ம பாயில் விழுந்துடுவோம்னா படுத்துடுவோம், உடம்பு சரியில்லாமல் போயிடும். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஒட்டி விடுமப்பா, நூறு வயது தருமப்பா. தூய காற்று, தூய்மையான காற்று சுவாசிக்கிறது, நன்னீர், நல்ல தண்ணீரை குடிக்கிறது, சுண்ட பசித்த பின் உணவு அப்படிங்கிறது நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றது, இதையெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சாவே அந்த நோயை ஓட்டி விட்டுறோம், நம்ம நூறு வயசு வரைக்கும் நம்ம வாழ முடியும். தூய காற்று, நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கணும், நல்ல தண்ணியை குடிக்கணும், சுத்தமான தண்ணீரை குடிக்கணும், நல்லா பசித்ததுக்கப்புறம் சாப்பிடணும். இதையெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நம்ம நூறு வயசு வரைக்கும் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வறுமு நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. வையம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம். வையம் புகழ வாழ்வாயே, இந்த உலகமே நம்மளை பாராட்டும் மாதிரி புகழுமாறு நம்ம வாழ முடியும். எப்படி?
வருமும் நோயை தடுத்து, அதாவது நோய் வரக்கு முன்னாலேயே நம்ம நோய் வராமல் காத்து நம்ம என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் இந்த பாடலில் பார்த்தோம் இல்லையா, அது அத்தனையும் நம்ம உடல் நலத்துக்கு என்னென்னலாம் தேவையோ உடல் நலமாக வச்சுருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அது அத்தனையும் நம்ம கடைப்பிடித்து நோய் வராமல் நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த உலகம் புகழ்கிற மாதிரி நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத கவிமணி தேசிக விநாயகர் விநாயகனார் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். உடல் நலனை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. வெரி சிம்பிள், அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல உணவு, உடற்பயிற்சி, அப்புறம் சுத்தம், நல்ல காற்று, தூய்மையான காற்று, நல்ல காற்றுங்கிறது தூய்மையான காற்று, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் நல்ல நன்னீர், நல்ல தூய்மையான தண்ணீர், அப்புறம் நல்ல உறக்கம், நல்ல தூக்கம், இது எல்லாமே இருந்தாவே நம்ம நோய் இல்லாமல் வாழ முடியும். இதுதான் இந்த பாடலில் கவிமணி சொல்லியிருக்கிறார். ஓகே, இந்த பாடல் திரும்ப ஒரு டைம் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை, நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயில் பெறுவாயே, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய், தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, நூறு வயதும் தருமப்பா, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையும் புகழ வாழ்வாயே. கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடலை திரும்ப திரும்ப படிங்க, பொருள் புரிஞ்சு படித்தா உங்களுக்கு ரொம்ப எளிதாக மனப்பாடமாகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.